நீங்கள் எவ்வளோ ஆக்ஷன் படம், த்ரில்லரு, காமெடி, ட்ராமா நிறைய பார்த்துட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஒரே வீட்டில் இருக்குமே தவிர அந்த ஒரு லவ் ஃபீலிங்கே இல்லை உங்ககிட்ட. ஏன் இப்படி இருக்க? ஏன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறல்ல. ஸோ இருக்கப்பட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கப்புள்ஸ், மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், அதுவும் வந்து லாட் ஆஃப் மெசேஜஸ், அதாவது ஒரு ஒரு கப்புள் கிட்ட இருந்தும் நிறைய மெசேஜஸ் எடுத்துக்கலாம் நம்ம படம் ஃபுல்லாகவே. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-60 வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக இந்த படம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, நான் ஃபேமிலிக்கு வந்து இனிமேல் வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, என்னோடய ஃபேமிலி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு ஒரு 55 ஆகுது அப்படின்னாலும் சரி பரவாயில்ல, எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டினோட மியூசிக் ஒரு மேஜிக்னே சொல்லலாம், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ தான் என் ஒய்ஃபும் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் இனிமேல் ஃப்யூச்சர் எப்படி நல்லா லீட் பண்ணிட்டு கொண்டு போகலாம் ப்ராப்ளம் இல்லாமல் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்றவங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மறுநாளே போய் காலில் விழுந்துருக்கு, அந்தளவுக்கு ரொம்ப எமோஷனலி கனெக்ட் ஆகுது. உண்மையிலே சொல்கிறேன், டேரக்டர்கிட்ட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, பட் வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி, சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னாலே இந்த மூணு கப்பிள் அவங்க சூஸ் பண்ணது, அந்த கப்பிளுக்கு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக, அது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது, இந்த கப்பிள்லேயே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதார்த்தோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. அந்த விதார்த்தோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமனுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒரு லைஃப் இருக்கும், ஆனால் அது சூழ்நிலை காரணமாக அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது, கிடைச்ச லைஃப் பின்னாடி ஓடிட்டுருப்போம். அந்த ஒரு விஷயத்தை காமிச்ச விதம், ஸ்க்ரீனில் காமிச்ச அந்த விஷயம்லாம் வந்து சான்ஸே இல்லை, அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகாதாலே நிறைய பேர் அழ கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா, அந்த அளவுக்கு இருக்கும். அதுவும் விதார்த்தை தான் நான் சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக. இந்த யாரோட அந்த ஒரு கப்பல் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராக இருந்துச்சு, இவங்க அதை அழகாக லீட் பண்ணிட்டு போனாங்க, அவங்க அதை வந்து எப்படி அதை சால்வ் பண்ணாங்க, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது விதார்த்தது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸ்ரீயும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக, அதாவது அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக டேரக்டர், அதாவது ஒரு சிலர் வந்து நான் இந்த மாதிரியான கப்பல் கிடையாதுன்னு நினைக்கலாம், பட் நீங்கள் எந்த விதமான கப்பலாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் உங்களை கனெக்ட் பண்ணும் கண்டிப்பாக. அந்த மியூசிக் தான் சொல்கிறேன், ஜஸ்டின் வந்து சான்ஸே இல்லை உண்மையில், இந்த அளவுக்கு பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. அதாவது ஒரு சீன் வந்து அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நம்மளை அழ வைக்கிறதுனா மியூசிக்கோட கூஸ்பம்ஸில் தான் நம்ம அழுவோம் நம்ம ஆக்சுவலாக. பட் அது நிறைய அந்த மேஜிக்கல் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் ஜஸ்டின். உண்மையில நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, அவர்கிட்ட வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ஜஸ்டின், சான்ஸே இல்லை. எந்த ஒரு சீக்வென்ஸ் அப்படின்னும் போது நான் வந்து ஹவுசிங் லோன் அந்த ஒரு விஷயம் நான் வந்து ஆக்சுவலாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். விதார்த்தோட ஒரு ரோல் ஆக்சுவலாக, அவர் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் பேசுவார், ஒரு கவுன்சிலர்கிட்ட பேசுவார். ஸோ பேசும்போது அவர் சொல்லுவார் இந்த மாதிரி நான் ஹவுசிங் லோனுக்காக நான் ஓடிட்டுருக்கேன்ற அந்த சீனுக்கு பயங்கர கிளாப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சீன். அது இல்லாமல் சித்தார்த்தோட ஒரு பேர் வருவாங்க ஒருத்தங்க, அவங்க பேர் தெரியல ஆக்சுவலாக, அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சான்ஸே இல்லை ஆக்சுவலாக, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு மெசேஜாகவே நம்ம எடுத்துக்கலாம் படத்தில். எப்படின்னா இப்போது நான் வந்து என்னோடய லைஃப்காக நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சா தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படின்றத காட்டுறாங்க கண்டிப்பாக. அதை எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க அதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்ற ஒரு தாட் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக. பட் நான் அதை ஏன் இங்கே நான் சொல்லலை அப்படின்னா, அந்த ஒரு தாட் வந்து யாருக்குமே நெகட்டிவிட்டியாக மாற வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவங்க அடுத்த சீன்லேயே வந்து அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடுவாங்க இவங்க. அது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக சொல்லலாம், யுவராஜோட ஒரு மேஜிக்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. இந்த விஷயம் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த விஷயம் மைனஸாக இருக்குது, இந்த விஷயத்தை மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அடுத்த சீனில் அதை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அதை ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றி உங்களையே நீங்களே கிளாப் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிடுவாங்க அது ஆக்சுவலாக. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா எனக்கு உண்மையிலே தெரியல ப்ரோ, உண்மையிலே படத்தோட மைனஸ்னு சொல்ல தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஒரு சில மைனஸ் இருக்கும், செகண்ட் ஆஃப்ல அந்த மைனஸ் எல்லாம் மறந்தே போயிடும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு மூணு கப்பல் அந்த மூணு கப்பலோட லைஃப் ஸ்டைல் நமக்கு தெரிஞ்சிடும், தெரிஞ்சும் அதை மேலே மேலே காட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதானே தவிர. பட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுத்துருவாங்க நமக்கு, அதனால் அது மைண்டில் இருக்காது. நீங்கள் எவ்வளோ ஆக்ஷன் படம், த்ரில்லரு, காமெடி, ட்ராமா நிறைய பார்த்துட்டீங்க ஆக்சுவலாக, இது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக. இது அட்வைஸாகவும் கிடையாது, எடுத்துக்க முடியாது இது ஆக்சுவலாக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், என்னோடய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, வந்து பார்க்குற உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஸோ அதை பார்க்கும்போது இது வந்து அட்வைஸாக இருக்காது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இதை எப்படி கேரி ஃபார்வர்ட் கொண்டு போகலான்றது ஒரு நீங்கள் அடுத்த உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும் இந்த படத்தை பார்க்குறது மூலியமாக, அதனால் இது அட்வைஸ்லாம் கிடையாது, டெக் இட் ஈஸி, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ரேட்டிங் இந்த படத்துக்கு கண்டிப்பாக 10-8.5 மேலேயே கொடுக்கலாம்.